Hi friends, welcome back to our channel, Tele Stitch Media. Now, we have a cross cut blouse on the shoulder. அந்த கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டு நிறைய பேருக்கு அப்படியே விரிஞ்சிட்டு போயிடும், கழுத்து இறக்க அதிகமாயிரும். சரியான கிராஸ் போடாததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ நான் ஆல்ரெடி பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பாருங்க, பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து இதுதான் அளவு ப்ளவுஸு. இதில் பேக் பீஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுவே ஃப்ரண்ட்டில் பாருங்கள், லைன்ஸ் எல்லாமே அப்படியே கிராஸாக போகுது. ஸோ இதுதான் நமக்கு கிராஸ் பீஸுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராஸ் பீஸில் போடுவாங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து டவுட் வரும். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு சில பேருக்கு இந்த மாதிரி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ஐடியாவே இருக்காது கிராஸ் கட்னா என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக கிராஸ் கட்னா என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த கப் ஷீப் மட்டும் ஃப்ரண்ட் பீஸ்லேயே இந்த பட்டியெல்லாம் நம்ம விட்டுறணும். இந்த பீஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே கிராஸாக போட்டு கட் பண்ணி தைக்கணும். இது நம்ம லைனிங்லேயும் கட் பண்ணணும், இந்த ப்ளவுஸ்லேயும் ரெண்டுலேயுமே கிராஸாக தான் போடணும். லைனிங்கில் நேர் போட்டுட்டு இதில் கிராஸ் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் நேர் கட்டி, கிராஸ் கட்டிங் கிடையாது. சரியா? சரி, இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, லேடிஸ் மேக்ஸிமம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் அப்படின்லாம் ஒர்க் போகிற லேடிஸ் கூட மேக்ஸிமம் இன்வேர் யூஸ் பண்ணாத டைமில் கூட நமக்கு இந்த மாதிரியான கிராஸ் ப்ளவுஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக அம்சமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு கிராஸ் பீஸ் வந்து ப்ளவுஸ் வந்து போடுறாங்க. ஓகேவா? சரி, இது வந்து நமக்கு போடுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதுபடி போட்டோம் அப்படின்னா தான் சரியாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே இந்த பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பேக் பீஸ் வந்து நேரில் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ மீதி கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதி இருக்கக்கூடிய கிளாத்து இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பேக் பீஸை நான் கட் பண்ணி எடுத்தேன். கிராஸ் போடணும் அப்படின்னா எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பகுதியில் ஓப்பன் இருக்கும், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் இங்கே ஓப்பன் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் ஃபஸ்ட் நான் நெக்கை கட் பண்ணி எடுத்துடுறேன். பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, இந்த ஷோல்டர்ல சென்டர் பகுதியும் இந்த கார்னரும் இந்த மாதிரி ஒன்னா வரணும். இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த கிராஸ் வந்து கரெக்டா எக்ஸாக்டா இருக்கும், தப்பு வராது. அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி வந்து இது ஓபன் சைடு, இந்த ஓபன் சைடுக்கு அந்த பக்கமா கழுத்து சைடு போற மாதிரி தான் போட்டு மார்க் பண்ணணும். இப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்துச்சுனாலும் அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு சரியா வராது. இப்போ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க துணி பத்தல அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதே நேரத்துல உங்களுக்கு கப் ஷேப்பும் அதுக்கு ஏத்த மாதிரி மார்க் பண்ணணும். கப் ஷேப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இந்த டாட் வரை இருக்கக்கூடிய அளவு 9 இன்ச், இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு 11.5. இதில் மெயினான ஒரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி டேபிளில் எதாவது போட்டு அப்படியே இழுக்கவே வேண்டாம், அப்படியே போட்டு எடுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துடும் பாருங்கள். இப்படி அதிகமாக வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிற்காது, இந்த இடமே வந்து லூஸ் விழுந்துடும். ஓகேவா? அதனால் இழுக்காமல் கிராஸ் பீஸை எப்போதுமே இழுக்கக்கூடாது. பூ மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இப்படி தான் பிடிக்கணும். 11.5 இருக்குது, 12.5. இப்போ நமக்கு ஸ்டிச்சிங் கூட சேர்த்து தேவை, 1 இன்ச் கூட்டிக்கோங்க, 12.5 வரும். அப்போ இங்கேருந்து 12.5 அப்படிங்கிறது இது வரைக்கும் வருது. இந்த துணியை வந்து இவ்வளோ மடிச்சுக்கோங்க, 12.5 வரைக்கும் மடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து வச்சு பாருங்க, அவ்வளோதான். இதுக்கும் சென்டர் வந்துட்டு கரெக்டாக நமக்கு இருக்குது பாருங்க. இப்போ ஃப்ரெண்ட்லேருந்து பேக் எப்போதுமே நமக்கு கழுத்து மட்டும்தான் மாறும், அதை தவிர மீதி எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம்.
கழுத்தை கொஞ்சமா வந்து நீட்டி விட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இதையும் வந்து கொஞ்சம் இங்க வந்து நீட்டி விட்டுக்கிறேன். இப்ப எடுத்துடலாம். இப்ப மறுபடியும் அளவு பிளவுஸ் வச்சு இதுல மார்க் பண்ண போறோம். ரெண்டு கழுத்தோட இறக்கம் டேப் அப்படி நேரா வச்சுட்டு எடுக்கும் பொழுது 6 இன்ச் வருது. அதே 6 இன்ச நம்ம இங்க இருந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இந்த கீழே உள்ள லைன்ல இருந்தா 6 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து இதோடவே வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இங்க இருந்து 1/4 இன்ச் வச்சு வளைவு, அவ்வளவுதான். இப்போ இந்த கழுத்துல இருந்து இந்த பட்டி வரைக்கும் இருக்குது எவ்வளவு அப்படிங்கறத பாக்கலாம். 3.5 இருக்குது, 1.5 இன்ச் கூட்டிக்கோங்க, 3.5. அதுக்கப்புறமா 1.5 வந்து ஸ்டிச்சிங்காக, டாட்டை பிடிக்கிறதுக்காக, இந்த பட்டியோட ஜாயின் பண்றதுக்காக, இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1.5 இன்ச் வரும். இப்ப நம்ம மார்க் பண்ண கழுத்து சரிதானா அப்படிங்கறத ஒரு டைம் வந்து செக் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, இந்த இந்த மார்க்கிங்ல இருந்து அப்படியே நம்ம பிளவுஸ் வந்து வச்சு பார்க்கணும். கரெக்டா இருக்குது. இப்போ மார்க் பண்ணது சரி, அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி இந்த சைடுல இருக்கக்கூடிய பகுதியும் மார்க் பண்ணலாம். 5.5 இருக்குது. இந்த ஆம்போலோட எண்டு பகுதியில இருந்து இந்த பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி 5.5 பிளஸ் 1 சேர்த்துக்கோங்க, 6.5 வரும். இப்போ கேப் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய கேப் 3 இன்ச்சு. அப்போ நம்ம இந்த 1.5 எடுத்தோம் பாருங்க, இதுல இருந்து 3 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டாட் மடிச்சு விட்டுருக்காங்கல்ல, இது பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு ஒரு கோடு இருக்கு. இந்த ஹைட் இந்த சாரி இந்த மடிச்சு விட்டுருக்க கூடிய 1 இன்ச்சு இருக்குது, 1 இன்ச்சு ஒரு கோடும். அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாவும் 1 இன்ச்சு ஒரு கோடு அளவு மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இத இது கூடயும் இதை இதை சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம தைக்கும் பொழுது இந்த மாதிரிதான் நம்ம தச்சு விடுவோம். அதனாலதான் இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5. அதுல இருக்கிற அளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்ப உள்வளைவு செக் பண்ணலாம். நம்ம சேனல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் உள்வளைவு எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கறது. இந்த பகுதி ரெண்டையும் இந்த மாதிரி ஒண்ணு போல வச்சுக்கிட்டு இங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா இதுக்கு நேரம் ஒரு ஊசி வச்சு இப்படி பாருங்க, குத்தி பார்க்கும் பொழுது இதுக்கு நேரா வந்துச்சு அப்படின்னா உள்வளைவு இல்ல இந்த பிளவுஸ்ல அப்படின்னு அர்த்தம். இல்ல ஒரு பாயிண்ட் விலகி வருது அப்படின்னா உள்வளைவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளவு விலகி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த உள்வளைவு கொடுக்கணும், சரியா. இப்ப இந்த பிளவுஸ்ல பாருங்க, லைட் ஒரு கோடு அளவுதான் விலகி வருது, அதனால நான் லைட்டா மட்டும் உள்வளைவு கொடுத்துக்கிறேன். உள்வளைவு இந்த இடத்துல கொடுக்க கூடாது, நிறைய பேர் இங்க கொடுக்குறீங்க அப்படி கொடுக்க கூடாது, இங்கதான் கொடுக்கணும் உள்வளைவு, அவ்வளவுதான். கட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் எல்லாத்துக்குமே நம்ம விட்டுட்டோம், இப்ப தனியா விடணுங்கிற தேவை கிடையாது. பட்டிக்கு வந்து எப்படி வெட்டணுங்கிற டவுட் இருக்கும். மீதி கிளாத் வந்து இதோ இங்கே நமக்கு சைட்லயே இருக்குது, அதை மட்டும் நம்ம நேரா வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். இது நான் வெட்டிக்கிறேன். இது எவ்வளவு லென்த் இருக்குதோ அதை நான் அதை அப்படியே வந்து வச்சுக்கிறேன். நம்ம தச்சுட்டு சைட்ல எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வெட்டி விட்டுறலாம். வளைவு மட்டும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் சென்டர் எடுத்துக்கிறேன். சென்டர் எடுத்துட்டு இங்க இருந்து 1/2 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் வரைக்குமே இறக்கிக்கலாம் வளைவை பொறுத்து. வளைவு நல்லா ரவுண்ட் ஷேப்ல வேணும் அப்படின்னா 3/4 இன்ச் வச்சுக்கலாம். இல்ல வளைவு ரொம்ப வேண்டாம், ரொம்ப ஷார்ப்பா வேண்டாம் அப்படின்னா 1/2 இன்ச் மட்டும் வச்சுட்டு அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. இது ஃபுல்லா கட் பண்ணிடலாம்.
லைனிங்ல ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம பிளவுஸ்ல எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். பிளவுஸ்லயும் இதே மாதிரியே தான், பேக் ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணிட்டு மீதி இருக்க துணியில நம்ம கிராஸ் பீஸ் கட்டிக்கலாம். அதே மாதிரி லைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, லைனிங் வந்து நம்ம நார்மலா ஒரு 80 பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, கிராஸ் பீஸ் தைக்கும் போது ஒரு 85 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான துணி தேவைப்படும். இப்போ சாரி கிளாத்ல பேக் பீஸை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய கிளாத்ல தான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போறோம். நம்ம லைனிங்ல எப்படி நம்ம இந்த கார்னர்ல நம்ம வச்சோமோ அதே மாதிரியே தான் இங்கேயும் வைக்கணும். கழுத்து வந்து இந்த பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இந்த கார்னருக்கு நேரா இது வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெட்டி விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த கிளாத்ல நம்ம பட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பீஸ் முழுவதும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் இந்த மாதிரி ரெண்டு ஒன்று போல் வர மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரியே லைனிங்கும் இது மேலே போட்டுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்த உடனே ஸ்டிச் வந்து சுற்றிலும் வந்து போட ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா இது கிராஸ் பீஸ், நம்ம இழுத்து இழுத்து நமக்கே தெரியாமல் தச்சிருவோம். பிகினர்ஸ் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இழுக்காமல் சரியாக வரும். மிஷினில் பெரிய ஸ்டிச்சாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி லைனிங்கையும் துணியும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பிரித்து தான் விட போகிறோம், அதனால் நல்ல பெரிய தையலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரியே குறுக்கு பக்கமாக இந்த ஒரு தையல். இப்படி நான் போடும்போது என்னோட கை பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் வந்து படவே இல்லை. ஜஸ்ட் நான் சும்மா அது மேலே டச் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி நான் அதை வச்சு அழுத்தம் கொடுக்கவே இல்லை. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நார்மல் ஸ்டிச்சுக்கு மாற்றிடுங்க. சின்ன ஸ்டிச்சாக மாற்றிட்டு சுற்றிலும் வந்து ஸ்டிச்சு போடணும். இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அங்கங்கே இருக்கக்கூடிய துணிகள், நம்ம ஆல்ரெடி 2 ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த இடத்த விட்டு ஒரு வேளை நகண்டு வந்தால் கூட, நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா கூட எக்ஸஸாக நிற்கும். அந்த எக்ஸஸாக நிற்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கணும். இதுதான் இந்த ஸ்டிச்சோட ஒரு டெக்னிக்கு. அதனால் கண்டிப்பாக இப்படி போட்டு பண்ணுங்கள், இப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா குண்டூசி இருக்குது பார்த்தீங்களா, குண்டூசியை 4 பக்கமும் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டிச்சு போடலாம். இப்போது நான் இதை வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். நம்ம லாங் தையல் தான் போடுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துடலாம். நான் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஊசி பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஊசி தான், நுனி உடஞ்ச ஊசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க டாட் மார்க் பண்ணும்போதெல்லாம் இந்த ஊசி வந்து காமிப்பேன், அதனால தான் இப்போ வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஊசி பார்த்தீங்கன்னா ஐயூக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம டாட் ஊசி வச்சு வைக்கிறத விட இந்த ஊசி வச்சு ஹோல்ஸ் போடும்போது ஹோல்ஸ் வந்து நிறைய வந்து விழும், அதனால ஹூக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னாலே அதை வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஒரு பூ மாதிரி, இப்போ ஒரு மல்லிகைப்பூ நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவோம், அதை ப்ரெஸ் பண்ண மாட்டோம் ஆனால் சாஃப்டாக பிடிச்சிருப்போம், அப்படி தானே. அதே மாதிரியே தான் நம்ம இதையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி நாட் எல்லாமே பாருங்கள், நம்ம நார்மலாக நான் அளவு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நார்மலாக நான் ஆல்ரெடி நிறைய ஃப்ரண்ட் பீஸ் டாட் எப்படி மார்க் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நம்ம நார்மல் ப்ளவுஸ் டாட் எப்படி பிடிப்போமோ அதே மாதிரியே தான் இதுலேயும் பிடிக்கணும். அப்படியே நான் பிடிச்சி விட்டுக்கிறேன், அவ்வளோதான். பிடிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறமா நெக்குக்கு வந்து இனிமேல் தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸோட அகலம் 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸுக்கு ஃபஸ்ட்டு அந்த கழுத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து திருப்பிடுவாங்க. கிராஸ் பீஸ் தைக்கிற துணியில் மேக்ஸிமம் அடித்து திருப்பாதீங்க, இந்த மாதிரி ஒரு துணி கொடுத்து தைங்க. அப்போ தான் நமக்கு கழுத்து வந்து விரியாமல்
அந்த இடத்துல ஸ்டிஃபாக நிற்கும், ஷோல்டரில் வந்து நிற்கும். அதுக்கான டெக்னிக் தான் இது, ஓகேவா? நமக்கு கழுத்துக்கு திக்காக துணி இருந்தாலே கழுத்து வந்து விலகாது, ரொம்ப நைஸாக இருக்கும் போது தான் என்ன ஆகும், அது விலகிக்கிட்டே போகும், ஷோல்டர் இறங்கும், ஓகேவா? கிராஸ் பீஸ் நம்ம நார்மலாக எப்போதும் கொடுப்போம்ல, அதே மாதிரியே தான் கழுத்தோட வெளிப்பக்கத்தில் வச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு தச்சுக்கிறேன். இதை நீங்கள் இந்த டைமில் தான் தைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஃப்ரெண்டு ஹூக் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது அதை அப்படியே வந்து உள்ளே மடக்கிட்டு இந்த லைனிங்கில் ஓரமாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். லைனிங் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வெளியில் நிற்கணும் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த தையல்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய துணியை கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு கோடு அளவு விட்டுட்டு மீதி இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இப்படி மூடும்போது நமக்கு துணி வந்து வெளிப்பக்கமாக எக்ஸஸாக நிற்கக்கூடாது. இந்த துணியை அப்படியே உள்ள ஃபுல்லாக மூடிட்டு ஓரமாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கழுத்தை வந்து இழுக்காமல் தச்சு எடுங்க, அப்போ தான் சரியாக வரும். அவ்வளோதான். நெக்கு வந்து இப்போ ஸ்டிஃபாக வந்து நின்றுக்கும் நம்மளோட ஷோல்டரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் பீஸ் இப்படி நீங்கள் தச்சு பாருங்கள், எந்தவித கம்ப்ளைண்ட்டுமே வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.